Hi students, நாம் இந்த வீடியோல் Heron's formula எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பற்றி பார்க்க போகிறோம். Heron's formula பேசிக் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். யூஸ்வலாக ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். ஆனால் சில ட்ரையாங்கிளுக்கு வந்து ஹைட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மூணு சைடு கொடுத்துருவாங்க. மூணு சைடும் கொடுத்துட்டு அதோட ஏரியா என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம Heron's formula அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்றது ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதில் ஏபிசி அப்படின்றது வந்து நம்மளோட ட்ரையாங்கிள்ஸோட மூணு சைட்ஸை குறிக்குது. எஸ்ன்றது செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செமினா பாதின்னு அர்த்தம், பெரிமீட்டர்ன்றது உங்களுக்கு தெரியும். சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதில் மூணு சைடு இருக்கும், அந்த சைடை தான் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்க சொன்னோம். இப்போ இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா, பெரிமீட்டர் நான் இங்கே பின்னு எழுதுறேன். பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, சம் ஆஃப் ஆல் த த்ரீ சைட்ஸ் தான் பெரிமீட்டர். அப்போ செமி பெரிமீட்டர்னா பெரிமீட்டரில் பாதி இல்லை, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூன்னு எழுதிக்கணும். ஸோ இப்படி எஸ்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ மூணு சைடும் கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். முதல்ல எஸ்ஸை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். சில டைம் எஸ் ஏபிசியை டைரெக்டாக கொடுக்காமல் இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 12:17:25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு சைடோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ அப்படின்றது ஆக்சுவலாக மல்டிபிள்ஸ் அப்படின்றது அர்த்தம். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 12 மல்டிப்புளாக இருந்தது, ரெண்டாவது நம்பர் 17 மல்டிப்புள், மூணாவது நம்பர் 25 மல்டிப்புள்ன்றது தான் அர்த்தம். ஸோ எப்போல்லாம் ரேஷியோ கொடுக்குறாங்களோ அது கூட ஏதாவது ஒரு வேரியபிள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து 12:17:25 அப்படின்றத 12x 17x 25x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் எதை வேணாலும் நீங்கள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட மூணு சைட். கண்டிப்பாக ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அது கூட எக்ஸோ ஒய்யோ எம் ஏதாவது ஒரு வேரியபிள் சேர்த்து தான் நம்ம சைட்ஸை வந்து அசியூம் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட மூணு சைட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பெரிமீட்டர் இஸ் 540 கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 540 அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. இப்போ இதில் ஏக்கு பதிலாக நம்ம வந்து இதை வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது நம்மளோட பி, இது நம்மளோட சி. நம்ம இஷ்டம் மாற்றி அப்ளை பண்ணாலும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ஏக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க 12x, பிக்கு பதிலாக 17x, சிக்கு பதிலாக 25x எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 540. இந்த மூணத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மூணுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால 12, 17, 25 மூணத்தையும் ஆட் பண்ணால் 54 வருது. 54x இஸ் ஈக்குவல் டு 540 கிடைக்குது. ஸோ மல்டிப்பில் இருக்க 54 அங்கே போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 540 by 54 54 ones are 54 10s are. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி ஏபிசியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஸ்டினில் ஏ என்ன நம்ம எடுத்திருக்கோம், 12x. அப்போ 12 எடுத்துகிட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 10 இல்லையா, எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இந்த 10 இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 12x அப்படின்னா 12 × 10 அர்த்தம். 12 × 10 = 120. இங்கே பாருங்கள் பெரிமீட்டர் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா எல்லா சைடும் சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அப்போ இது 120 cm எழுதிக்கோங்க. பின்றது 17x. அப்போ 17x எழுதிட்டு 17 × 10, 17 × 10 = 170 cm. மல்டிப்பிள் வித் ஜீரோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. பக்கத்தில் ஒரு ஜீரோ ஆட் பண்ணாலே போதும். மாதிரி சிக்கு வந்து 25x இருக்குது. 25 × 10 போட்டால் 250 cm. ஸோ இதுதான் நம்மளோட ஏபிசி. வேரியபிள் இல்லாமல் ஏபிசி இது தான். இதை தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ Heron's formula அப்ளை பண்ணுறதோட பேசிக் வந்து நமக்கு எஸ் வேணும். எஸ்ஸோட ஃபார்முலா செமி பெரிமீட்டர். ஸோ அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ. இதுதான் நம்மளோட செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா. மறுபடியும் ஏபிசி மூணத்தையும் எழுதி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இல்லைனா கொஸ்டின் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 540, அதை அப்படியே கூட நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 540 by 2 எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 270. இது அப்படியே 2 டேபிளில் கேன்சல் பண்ண தெரிஞ்சவங்க கேன்சல் பண்ணுங்கள். இல்லை மேம் எனக்கு அது டஃப்பாக இருக்குது அப்படின்னா 540 உள்ளே போட்டு 2 வெளில போட்டு 2 2s are 4 இந்த மாதிரி டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். 14 இந்த மாதிரி ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருந்தால் அது மேலே போய்டும். அதனால தான் இங்கே 270 எழுதியிருக்கேன். 540 பாதி 270. எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஏரியா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏன்னா எழுதிக்கலாம் ஏரியாவை. ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி தான் நம்ம ஃபார்முலா. இப்போ நம்ம எஸ்ன்னு வர இடத்துலலாம் என்ன போட போகிறோம், 270. ஏக்கு பதிலாக 120, பிக்கு பதிலாக 170, சிக்கு பதிலாக 250. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்.
இப்போ அப்ளை பண்ணுறதை பாருங்கள். ஒன்றுமே இந்த ரூட்லேருந்து வெளில எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் சம்மே ஓவர், ஒரு 5 மார்க்ஸ் தான் கற்றுக்கிட்ட மாதிரியாச்சு. எஸ்ஸுக்கு பதிலாக இந்த 270. ப்ராக்கெட்னால் அது மல்டிப்புள்னு அர்த்தமாக மல்டிப்புள் போட்டுக்கோங்க. எஸ் மைனஸ் ஏனா 270 மைனஸ் ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 120. அப்போ இங்கே 120 எழுதிக்கோங்க. மல்டிப்புள் பை எஸ் மைனஸ் பி, அப்போ 270 மைனஸ் 170 பி வேல்யூ. அதே மாதிரி 270 மைனஸ் சி வந்து 250 எழுதியாச்சு. எல்லா டேர்மும் எழுதிட்டோம். இப்போது மைனஸ் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே 270 எழுதிக்கலாம் ஃபஸ்ட் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் 270 120 மைனஸ் பண்ணணும், 150 வரும். மல்டிபிள் பை 270 170 மைனஸ் பண்ணால் 100 வரும். 270 250 மைனஸ் பண்ணால் 20 வரும். இந்த மாதிரி எல்லா டேர்மும் ஜீரோவில் இருக்குல்ல, இது அப்படியே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸும் ஜீரோவில் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளாக இங்கே பாருங்கள், 270 27 × 10 எழுதுங்க ஃபஸ்ட்டு. 150 15 × 10 எழுதுங்க. 100 10 × 10 எழுதுங்க. 20 2 × 10 எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இப்படி எழுதிட்டு எப்படி ஈஸியாக பிரிக்கிறதுன்னு பாருங்கள். ரூட்டில் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தான் ஒரு நம்பர் வெளில வந்துடும். அப்போ இந்த 2 10 ஒரு 10 வெளில எடுக்கலாம், இந்த 2 10 ஒரு 10 வெளில எடுக்கலாம். ஸோ எடுத்துடலாம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 இன்னொரு 10 வெளில வந்துடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தா ரூட்டுக்குள்ளே ஒரு 27 இருக்குது, ஒரு 15 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ஒரு 10 இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டோம். இப்போ 10 சார் இது 100 எழுதிருங்க. இது வந்து 27 பிரித்தா 3 × 3 வரும்னு தெரிஞ்சவங்க டேரெக்டாக எழுதலாம். இல்லை டவுட்டாக இருக்கவங்க இதை 3 டேபிளில் 39 சார், மறுபடியும் 3 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டைம் 3 வருது. அப்போ 27 பிரித்தா 3 × 3 வரும்னு எழுதிக்கோங்க. 15 உங்களுக்கு தெரியும்ல, 5 3 சார் 15 பிரிச்சிடலாம். 2 வந்து ஆல்ரெடி ப்ரைம் நம்பர், வேறு எந்த டேபிள்ஸில் வராது, அப்படியே எழுதிக்கோங்க. 10 5 2 சார் 10 எழுதலாம்ல. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ப்ரைம் நம்பராக பிரிச்சுட்டு காமன் டேர்ம்ஸ் வெளில எடுத்தால் சம்மே ஓவர். இப்போ இந்த 100 அப்படியே இருக்குது. மல்டிபிள் பை ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தான் ஒரு நம்பர் வெளில எடுக்கணும். ஸோ இந்த 2 3 ஒரு 3 வெளில எடுத்துடலாம். மறுபடியும் இந்த 2 3 ஒரு 3, இந்த 2 2 ஒரு 2, இந்த 2 5 ஒரு 5 வெளில எடுக்கணும். ஸோ ஒரு 3 இந்த 3 எடுத்திருக்கோம், இந்த 2 3 ஒரு 3 வெளில எடுக்கணும், இந்த 2 5 ஒரு 5 வெளில எடுக்கணும், இந்த 2 2 ஒரு 2 வெளில எடுக்கணும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வரப்போகிறது தான் நம்ம ஆன்சர். இங்கே பாருங்கள் இது 100, இதை 3 3 சார் 9, 5 2 சார் 10 எழுதிக்கலாம். ஸோ 100 10 மல்டிபிள் பண்ணால் 1000 1000 × 9 எழுதிக்கோங்க. அப்போ 9000 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். 9000 cm² எழுதுங்க. ஏன்னா ஏரியா ஆன்சர் வந்து எப்போவுமே cm² தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இது ஆல்ரெடி இந்த 2 3 ரூட்லேருந்து வெளில வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே 2 3 இருக்குன்னு மறுபடியும் இன்னொரு 3, ஒரே ஒரு 3 மட்டும் எடுக்கிறீங்க, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ரூட்லேருந்து வெளில நம்பர் திருப்பி ரூட்லேருந்து எடுக்கிற மாதிரி அது கேல்குலேட் ஆகும். ஸோ 1 டைம் ரூட்லேருந்து எடுத்துக்கப்புறம் திருப்பி அதுக்கு ரூட் போடவே கூடாது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.